வெல்கம் டு அனுஷியா சமையலறை. இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு. சங்கரா மீன் வச்சு எப்படி இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சங்கரா மீனே இல்லைங்க, மத்தி எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மீன் வந்து இதே மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மீன் வந்து 800 கிராம் மீன் நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து மசாலா பவுடரை ரெடி பண்ணணுங்க. தனியா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இதை மூணுத்தையுமே வந்து எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சுங்க. இதை வந்து ஆற விட்டு நம்ம இப்போ பவுடர் ஆக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல அதை அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இதோடு வந்து 1 துண்டு இஞ்சி சின்னதாக, 5-6 பல் வந்து தோல் எடுத்த பூண்டு, தண்ணி வந்து சுத்தமாக ஊற்றாமல் அதையும் வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி வந்து இந்த சைஸ் நல்ல பெரிய எலுமிச்சை பழம் சைஸ் புளி. இதை வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து காட்டுறேங்க. நல்லா திக்காக வந்து இந்த மாதிரி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியில் மேலே இருக்க அந்த திப்பியை மட்டும் நான் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பை தாளிச்சிடலாம். நான் இந்த சட்டியில் தான் செய்ய போகிறேங்க. நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் செய்யுங்க. மண் சட்டி டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். எண்ணெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் புளிப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் லைட்டாக பொரியட்டும். இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போது 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக செக் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்க்கும் போது உப்பும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாங்க, இந்த சைஸ் கட் பண்ணால் போதும், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா குழையே வந்து இந்த மாதிரி வேக விட்டுடுங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூளை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மட்டும் மிளகாத்தூள் எப்போ சேர்த்தாலும் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு நம்ம வதக்கணுங்க. கருகின மாதிரி ஆகிடும் ஸ்மெல் இல்லைன்னா. நல்லா வதக்கியாச்சு. தனியா ஜீரகம் வெந்தயம் பொடி செஞ்சோம்ல அதையும் வந்து இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதுவும் 1/2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலேயே. எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்போட டேஸ்ட்டு. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி வந்து கரைச்சி வச்சிட்டிங்கனாலும் நீங்கள் கை வந்து இந்த மாதிரி பிடிச்சி ஊற்றுங்க. அதில் லைட்டாக கொஞ்சமாக திப்பி அதெல்லாம் இருக்கும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருந்தேன். மறுபடியும் 1/2 லிட்டர் தண்ணி வந்து நான் ஊற்றியிருக்கேன். உப்பு மட்டும் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம். சப்போஸ் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னொரு 1/4 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டுடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியமில் வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உப்பு வந்து செக் பண்ணுங்கள், உப்பு கம்மியாக இருக்குது. நான் அதனால் மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. மாங்காய் எப்போவுமே குழம்புல சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம், ரொம்ப லோ ஃப்ளேமில் மறுபடியும் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்லேயே வச்சுருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்து கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, உடஞ்சிடும். நீங்கள் கடாய் பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாவே போதும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். மீனில் அப்போ தான் நல்லா உப்பு காரம் வந்து இறங்கும். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், ஓரங்களில் ஃபுல்லாக. இப்போது குழம்பும் ரெடி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடிங்க. சின்ன மீன் குழம்பும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.